நாடியோட நடிச்சிட்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது சுருக்கமாக சொன்னால் கோட். தளபதி மற்றும் இளைய தளபதி விஜய், ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா இன்னும் பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு வெங்கட் பிரபு. மருதமலை மாமணியே முருகையா. மாநாடுக்கு அப்புறம் கஸ்டடின்னு ஒரு படம் எடுத்து பயங்கரமா அடி வாங்கி இருந்தாலும் கோட் மூலமா மறுபடி கம்பேக் கொடுத்திருக்கிறாரு நம்ம வெங்கட் பிரபு. வாழ்த்துக்கள் Guys, this is a new assignment. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிஎஸ்கே ரசிகர் அல்லது ஐபிஎல் பார்க்குற ஒருவராக இருந்தால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற உதாரணம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே எப்போவுமே செகண்ட் பேட்டிங் விளையாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மொதல் 10 ஓவருக்கு எங்களோட பொறுமையை சோதிப்பாங்க. அதே மாதிரி தான் இன்டர்வல் வரைக்கும் இந்த படமும் எங்களுடைய பொறுமையை சோதிக்குது. ஆனால் அதே மாதிரி மொதல் 10 ஓவரில் எப்படி அங்கங்கே 6-ம் 4-ம் அடித்து எங்களை சமாளிக்கிறாங்களோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அங்கங்கே சில ஜோக்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், சில பல கேமியோஸ் இது மூலமாக எங்களை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. 10 ஓவருக்கு தாண்டின பிறகு தான் சிஎஸ்கேக்கு அடிக்கணுன்ற ஒரு மனநிலையே வரும். அதுக்கு பிறகுதான் டார்கெட்ன்ற ஒரு விஷயமே அவங்களோட மூளைக்கு உரைக்கும், அடிக்கவும் தொடங்குவாங்க. அதே தான் இங்கே நடக்குது. கடந்த சில காலமாக தமிழ் சினிமாவில் நீடித்து வந்த அந்த செகண்ட் ஆஃப் சாபத்தை இந்த படம் மொத்தமாக முறியடிச்சிருக்கு, அப்படியே உள்டாவாக மாற்றி போட்டுருச்சு. இப்போ என்னென்னா, இன்டர்வல் வரைக்கும் படம் ஓரளவு ஸ்லோவாக போனாலும் இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்பீடில் போகிறதுனால படம் முடிஞ்சு வரும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் உண்டு, கட்டாயம் வரத்தான் செய்யுது. இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் சமீப காலமாக தமிழில் வரலைன்றதும் ஒரு குறையாக தான் எங்கள் எல்லாருக்கும் பட்டது. அந்த குறையை தளபதி விஜயோட கோட் போக்கி இருக்கிறது தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம்தான். படத்தில் ப்ளஸ்ஸான விஷயங்கள்னா சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், முக்கியமாக ட்ரெய்லர் எடிட் பண்ண அந்த எடிட்டருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் வந்த நேரம் எல்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது அப்படி இப்படி இருக்குன்னாங்க. படத்தை பார்த்த அப்புறம் தான் அந்த ட்ரெய்லர் எவ்வளோ பெரிய புத்திசாலின்றது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளவு ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் யாருமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி அழகாக அவர் எடிட் பண்ணி போட்டிருந்தார். அவருக்கு எங்களுடைய தனியான வாழ்த்துக்கள். மற்றதே எங்களுடைய ஓஜி தலை, அதாவது பாடல்கள் வந்த நேரம் அணில்களாலும் சரி, சில பல ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ் ஃபேன்ஸ்னாலும் சரி, பயங்கரமாக தாக்கப்பட்ட எங்களுடைய யுவன் சங்கர் ராஜாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா மனுஷன் இல்லாட்டி இந்த படம் ஊற்றிருக்கும், அதுதான் உண்மை. பாடல்களாக இருக்கட்டும் சரி, பின்னணிசையாக இருக்கட்டும் சரி, யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய முழு பலத்தை இந்த படத்தில் காட்டியிருக்கிறாரு. ஸ்டார்ட்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு பாட்டையும் திரும்பவும் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு தியேட்டர்கள் வேர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது உண்மையாகவே கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. வெங்கட் பிரபு தன்னோட இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, கிளைமேக்ஸ்ன்றது இன்னொரு படம்னு சொல்லி. உண்மையாக அதுதான், கிளைமேக்ஸுக்கு அவர் எழுதியிருக்கிற ஸ்க்ரீன் பிளேக்கு எங்களுடைய தனி சல்யூட். இந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மாஸ் மசாலா படத்தை நாங்கள் சமீப காலமாக தமிழில் வரலைன்றது உண்மைதான். அப்படி ஒரு கம்ப்ளீட் மாஸ் மசாலா படத்தை இன்னும் கொஞ்ச நாளில் சினிமா துறையை விட்டு விலக போகிற நடிகர் விஜய்க்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ட்ரீட்டாக தந்த வெங்கட் பிரபுவுக்கு எங்களுடைய தனியான வாழ்த்துக்கள். யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் எதுக்கும் கவலைப்படாதீங்க, மற்றவங்க மன்னிப்பு கேளுங்க. முக்கியமாக அணில் எல்லாரும் போய் யுவன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கட்டளை. நாடியோட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.